ஊரடங்கு நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். சரியாக இன்று காலை 11 மணிக்கு இந்த ஆலோசனைக் கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். வணக்கம் நந்தினி, ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், முழு விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பது குறித்து முடிவு செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ளிருக்கிறார். இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு 4 நாள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நாளொன்றுக்கு 33,000 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக சென்னையை பின்னுக்கு தள்ளி நேற்று கோவை மாவட்டம் கொரோனா தொற்று பாதிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. ஒரு நாளொன்றுக்கு 4,000 மேற்பட்டோர் கோயம்புத்தூரில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் இதனை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஒரு சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமலில் இருந்து வந்தது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்திருந்த சூழ்நிலையில் கடந்த 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இருந்த போதிலும் கொரோனா தொற்றின் பாதிப்பு என்பது கணிசமான அளவில் இருந்து வரக்கூடிய நிலையில் மேலும் இந்த ஊரடங்கை நீட்டிக்கலாமா அல்லது ஒரு சில தளர்வுகளுடன் ஊரடங்கை நீட்டிக்கலாமா தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழக அரசின் முக்கிய அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமலில் இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு சில, அதாவது அத்தியாவசிய பணிகளுக்கான சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காய்கறி பழங்கள் வியாபாரங்கள் கூட தமிழக அரசால் தோட்டக்கலைத்துறை சார்பில் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் துறை சார்பாக ஒவ்வொரு தெருவாரியாக விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் இந்த ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவே தற்போது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் 1 வார காலத்திற்கோ அல்லது மேலும் 2 வார காலத்திற்கோ ஊரடங்கை நீட்டித்தால் கொரோனா பாதிப்பு ஏதேனும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போன்று ஊரடங்கு நீட்டிக்கக்கூடிய பட்சத்தில் கட்டுப்பாடுகளை எவ்வாறு தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும்? காவல்துறையினர் வெளியில் செல்லக்கூடிய பொதுமக்களை எவ்வாறு எச்சரித்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும், அத்தியாவசிய சேவையின்றி வெளியில் செல்லக்கூடிய மக்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், துறை வாரியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொள்ளிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தமிழக அரசு சார்பில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நந்தினி.